Hi friends, welcome to Sparkles channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போறேன். இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்ட் மேட்ச் இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா வருஷமும் ஐபிஎல் ஒரு கிரிக்கெட் விருந்தே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸ் எல்லாமே ஐபிஎல்ல தான் இருக்கு. இந்தியன் ப்ரீமியர் லீக் இந்த வருஷம் இன்னும் இன்ன வரைக்கும் நடக்கலை. அதை பார்த்தீங்கன்னா, பிசிசிஐயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று ரிப்போர்ட்டில் செப்டம்பர் அக்டோபரில் ஐபிஎல் நடக்க அதிகமாக சான்சஸ் இருக்குது. அது வந்து இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஐபிஎல் நடக்க சான்ஸே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா COVID-19, இப்போ இந்த கொரோனா வைரஸ் சிச்சுவேஷன்னால COVID-19 கேசஸ் நியர்லி டெய்லியும் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக 5000 கேசஸ் கிட்டே கொரோனா பாசிட்டிவ் கேசஸ் வந்து 5000 கேசஸ் கிட்டே இந்தியாவில் வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்தியாவில் வந்து ஐபிஎல் நடத்துறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பிளேயர்ஸுக்கு வந்து சேஃப்டி நம்ம கொடுக்க முடியாது, அதேமாதிரி ஆடியன்ஸும் வந்து பார்க்க முடியாது. இப்போ என்ன பிசிசிஐ சொல்லியிருக்காங்கன்னா, T20 வேர்ல்டு கப்பும் இந்த வருஷம் நடக்கணும். அது எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, இப்போ அது ஜூலை இப்போ 3rd week அது அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ, எந்த டேட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐபிஎல்ல எப்போ, ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அது T20 வேர்ல்டு கப் எப்போ டேட் சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடி இவங்க ஐபிஎல் நடத்துறதா இருக்காங்க. எந்த இடத்தை நடத்த போகிறாங்களோ இப்போ சொல்லியிருக்காங்க, யுஏஇ இல்லைனா ஸ்ரீலங்கா. ஏன் யுஏஇ ஸ்ரீலங்காவை இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் யுஏஇயில் பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அங்கே லாக்டவுனை கேன்சல் பண்ணியிருக்காங்க, அன்லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே கொஞ்சம் கொரோனா கேசஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டே வருதுன்றதுனால அங்கே லாக்டவுன் வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, முக்காவசி இடத்துல வந்து லாக்டவுனாக தான் இருக்குது. இன்னமும் கொரோனா கேசஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால இப்போ இங்கே நடக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யுஏஇயில் நடக்க, மோஸ்ட்லி யுஏஇயில் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் யுஏஇ ஸ்ரீலங்கா ரெண்டுமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல ஐபிஎல் நடக்கும்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் அக்டோபர் இந்த மந்தில் கண்டிப்பாக ஐபிஎல் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நேற்று பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. ஐசிசி வந்து இப்போ என்ன முடிவு எடுக்கணும்னா, டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து எப்போ நடக்கும்ன்ற விஷயத்தை வந்து July 3rd week சொல்கிறதா நேற்று ரிப்போர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே விஷயத்தை வச்சு தான் நம்ம இப்போ ஐபிஎல் 8 teams மேட்சஸை வந்து, 8 team எல்லாருக்குமே பிடிச்ச கிரிக்கெட்டே பார்த்திங்கன்னா ஐபிஎல் தான் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்தாமல் விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது, இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இப்போ இந்த ஐபிஎல் நடத்தாததுனால பிசிசிஐக்கு பார்த்திங்கன்னா 4000 crores வந்து லாஸ் ஆகுது. 4000 crores லாஸ் ஆகிறதுனால இப்போ இந்த வருஷம் ஐபிஎல் கண்டிப்பாக நடத்தி தான் ஆகணும். ஏன்னா 4000 crores லாஸை வந்து அவங்களால கண்டிப்பாக இது பண்ண முடியாது. அதனால் ஐபிஎல் நடத்த நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா, ஐபிஎல் வந்து ஆடியன்ஸ் மேக்ஸிமம் ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த COVID-19 கேசஸால் ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி அவங்க எந்த மாதிரி மெஷர்ஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூட ஆடியன்ஸை உட்கார வைக்கலாம். அது எந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. நேற்றுக்கு ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் நடக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇ ஸ்ரீலங்கா ரெண்டு இடத்துல எதனா ஒரு இடத்துல கண்டிப்பாக நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 weeks முன்னாடி எல்லா இந்தியன் பிளேயர்ஸையும் டுபாய்க்கு அனுப்பணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டுபாய்க்கு அனுப்பிச்சு அங்கே ஒரு 2 weeks வந்து ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க, அதனால் அந்தளவுக்கு ஃபார்மில் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டச் இருக்காது. அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு 2 weeks ட்ரைனிங் எடுத்தால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் 2 weeks துபாயில் அவங்கள 2 weeks முன்னாடி மேட்ச் நடக்கிறதுக்கு 2 weeks முன்னாடி துபாயில் எல்லா டீம்ஸையும் வந்து ட்ரைனிங் நெட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண விட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நேற்று ரிப்போர்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை என்ன சொல்ல வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதா இருக்கும். அது டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, August 1 வந்து நம்ம சேனலில் ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே 1st album நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். தளபதி விஜய்க்கு வந்து பர்த்டேக்கு வந்து தங்கு தளபதினு ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ 2nd album ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. இப்போ அது வந்து August 1 ரிலீஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு அதுக்கான போஸ்டரை வந்து நாங்கள் 2 days முன்னாடி விட்டுருவோம். அது கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் உங்களால் கொடுக்க முடியுமோ மறக்காமல் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா